பிரேம் மாமா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து சமீபத்தில் அமெரிக்காவில், அதாவது வந்து 2-3 நாட்கள் முன்னதாக நடந்த வந்து ஒரு நிறைவெறி செயலை பற்றியான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருக்கு, ஓகேவா? இதில் வந்து கவலை அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இதை நிகழ்த்தி வந்து ஒரு சிறுவன், வெறும் 18 வயசு தான், ஓகேவா? அந்த ஒரு மூளைக்குள்ளே இப்படி ஒரு கொடுஞ்செயல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுறாங்க. இது எங்கே நடந்தது? இந்த சிறுவன் வந்து இதுக்காக வந்து திட்டம் திட்டியதே வந்து ஒரு என்ன 5 மாதங்களுக்கு மேலாக இவன் வந்து திட்டம் திட்டிருக்கான் இதுக்காக. ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயம்னு வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, இது எந்த ஊரில் நடந்ததுன்னு சொல்லிடுங்க. இங்கே வந்து பஃபலோ, நம்ம அடிக்கடி போயிருக்கோம் இல்லையா? ஸோ நயகரா ஃபால்ஸ்லாம் போகிறவங்க வந்து அடிக்கடி வந்து தங்கக்கூடிய ஒரு ஏரியாவாக பஃபலோ. அது மிகப்பெரிய ஒரு சிட்டி. நியூயார்க்குங்கும் போது ஒரு குறிப்பிடத்தக்க ஊழிய ஒரு சிட்டியாக இருக்குது பஃபலோ. இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த பஃபலோ சிட்டியை பற்றி சொன்னால், பலதரப்பட்ட இன மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஹைலி டைவர்சிட்டி உள்ள ஒரு பகுதி தான் அது வந்து பஃபலோ. அங்கே தான் இந்த மாதிரியான ஒரு கொடுஞ்செயல் அரங்கேறியது. பிரேமா, இது எது பிளான் பண்ணி பண்ணாங்களா, எதனால் இப்படி பண்ணாங்க? ஆமாம், இது வந்து மிகவும் பிளான் பண்ணி அந்த பையன் பண்ணியிருக்கான், ஓகேவா? அவன் வந்து பார்த்தா அந்த 18 வயசு, நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா. முக்கியமான ஒரு விஷயம், அவன் வந்து அந்த இடத்த சேர்ந்தவன் இல்லை, அந்த ஜிப்கோடு இருக்கு இல்லையா, இவன் நிகழ்த்தினான ஒரு கொடுஞ்செயல். அது எங்கன்னா வந்து ஒரு டாப் சூப்பர் மார்க்கெட், ஓகேவா, அந்த பஃபலோவில் இருக்கு. ஆனால் இவன் பஃபலோ சேர்ந்தவன் கிடையாது. இதுக்காக 200 மைல் தாண்டி வந்திருக்கான் காரில். அதாவது 3 மணி நேரத்துக்கு மேலாக அவன் காரில் டிரைவ் பண்ணியே வந்து இதை செஞ்சுட்டு போயிருக்கான். ஏன் யாரும் அந்த ஷாப்பில் இருந்தவங்களை பிடிக்கலையா? அதுதான் என்னன்னா வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்கு ஆர்த்தி, அதாவது வந்து ஒயிட் சுப்ரீமசிம்பாங்க, அதாவது வந்து தமிழில் சொன்னால் வெள்ளை மேலாதிக்கவாத சிந்தனை. இந்த மேலாதிக்கவாத சிந்தனை நம்ம ஊர்லேயும் இருக்குது. இந்த வீணா போன கேஸ் வச்சு நாங்களாம் பெரிய ஆள், இல்லைனா மதத்தை வச்சு, இந்த மாதிரி பிரிவினை எங்கே பார்த்தாலும் இருக்குல்ல, இனத்தை வச்சு இந்த மாதிரி நிறைய பிரிவினை இருக்குது. இது வந்து நிறத்தை வச்சு பிரிவினை. எங்கள் நிறத்தால் நாங்கள் வந்து வெள்ளையாக இருக்கோம், நாங்கள் தான் வந்து என்னது பெரிய டாப்பில் இருக்கோம், இல்லை நாங்கள் தான் வந்து எல்லா பவரும் எங்களுக்கு தான், அந்த மாதிரியான ஒரு சிந்தனை, மகா மட்டமான சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அமெரிக்கா எவ்வளவோ, அதாவது வந்து நீ ஒரு 100 ஆண்டுக்கு பின்னாடி போனால் இருக்கிற மாதிரியான நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதை பற்றி பேசினா ஒரு தனி வீடியோவை பேசணும், சிவில் வாரை பற்றி பேசணும். இங்கே உள்ள ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் எப்படி அவங்களுக்கான ஒரு ரைட்ஸ்லாம் வந்து நிலைநாட்டினாங்க, அதை பற்றிலாம் நிறையா பேசலாம். ஆனால் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க அமெரிக்கா, ஸோ அதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டாங்க. ஆனால் இப்போவும் அப்படி இருக்கேங்கிறது தான் ரொம்ப வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 18 வயசு, இப்போ தான் ஹைஸ்கூல் முடிச்சிருப்பான் இல்லையா அவன், அவனுக்கு இந்த சிந்தனை இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது வந்து பிளான் பண்ணி, அவன் காங்க்லீனுங்கிற ஒரு டவுனில் இருக்கான், அது வந்து 200 மைலுக்கு அப்பால் இருக்குது பஃபலோலேருந்து. அதாவது வந்து அது எங்கே இருக்குன்னா வந்து சவுத் ஈஸ்ட் சைட் ஆஃப் நியூயார்க்கில் இருக்குது. அங்கேயிருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்து பண்ணியிருக்கான் ஆர்த்தி. பிரேமா, அதுலேருந்து அவன் சுடணும்னு நினச்சானா அங்கே பக்கத்தில் இருக்கிறது தானே சொல்லுவான், எதுக்கு அவ்வளோ தூரம் இங்கேருந்து அங்கே வந்தான்? ஆமாம், அது வந்து அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஜிப்கோடு, அவன் எங்கே வந்து அந்த நிகழ்த்தினானோ இந்த ஒரு கொடுஞ்சியில், அந்த ஜிப்கோடை பார்க்கும்போது அங்கே 80% மேலாக ஆஃப்ரோ அமெரிக்கன் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அவன் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறான். ஒன்று, அவன் வந்து ஒரு அன்னைக்கு வந்து டக்குன்னு எடுத்து சொல்ல, மொதல் நாளே வந்திருக்கான் அந்த சூப்பர் மார்க்கெட், வந்து அங்கே உழவு பார்த்துருக்கான். உழவு பார்க்கும்போது அந்த மேனேஜர் வந்து ரொம்ப நேரமாக அந்த ஷாப் மார்க்கெட்டில் ஏதோ வந்து அவன் வந்து எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணோன்னா அவனை வெளில போக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவன் வெளில வந்து அந்த பெஞ்சில் வந்து அந்த ஷாப் மார்க்கெட் முன்னாடி உள்ள ஒரு பெஞ்சில் வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் எப்பயுமே வந்து ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாரான். அவர் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணார் என்ன நடந்துச்சுன்னு. அவர் என்ன பண்ணுவாராம், எப்போ ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து அந்த கம்யூனிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டியாக ஆர்த்தி, ரொம்ப க்ளோஸ் கம்யூனிட்டியாக எல்லாருக்கும் எல்லாரும் தெரியுமா, அதாவது அந்த ஷாப் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் வந்து ஷாப் பண்ணுற எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியுமா. ஸோ அங்கே வரவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரான், இந்த மாதிரி அவர் பொழுது போக்கிட்டு இருப்பார். அவரோட ஆஃபீஸ் பெஞ்சு அவர் அதை அவர் சொல்கிறார். இந்த பையன் வரும்போது இந்த பையன்ட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த பையன் வந்து நிறைய வந்து வரலாறை பற்றி பேசியிருக்கான், நிறையா வந்து மனித இனம் எப்படி தோன்றுருச்சுன்னு பேசியிருக்கான், நிறைய இந்த இனக்குழுக்கள்லாம் எப்படி தோன்றுருச்சு, எப்படி அவங்கவுங்க மைக்ரேட் ஆனாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பற்றி பேசியிருக்கான். முதல்ல இவர் பேசலாம் பார்க்கும்போது அந்த ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்க்கு என்ன தோன்றிருக்குன்னா, இவர் பெரிய ஜீனியஸ் போல இருக்கு இவன் அப்படின்னு தோணிருக்கு. ஆனால் இவன் செஞ்ச செயலில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, இவன் மகா மட்டமான, வெறும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறதாலே ஒருத்தவங்க ஜீனியஸ் ஆகிட முடியாது இல்லையா. ஸோ அந்த செயலில் தானே இருக்குது. அது அது அன்றைக்கி வந்து லக்கிலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உட்காரக்கூடிய அந்த இடம் தானா, அந்த நேரம் தானா, ஜூஸ் வாங்கிட்டு சும்மா காலையில் வாக்கிங் போகலாமேனு போயிருக்காரு, அவர் உயிர் பழச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரோடுக்கு அந்த பக்கம் நின்று இதெல்லாம் பார்த்துருக்காரு, இவன் செஞ்ச செயல்லாம். இவன் வந்து காலில் திறந்து, இவன் வந்து ட்ரெஸ்ஸே ஆர்த்தி, இந்த மிலிட்ரிலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் உடை அணிஞ்சிருக்கான், புல்லட் ப்ரூஃப், அதாவது வந்து பயங்கர பிளானோட வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் எந்த வகை துப்பாக்கி யூஸ் பண்ணனா கை துப்பாக்கியோ இல்லை ஒரு ஷார்ட் கன்னும் யூஸ் பண்ணல, அவன் வந்து உபயோகப்படுத்தினது வந்து மிலிட்ரியெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாரு, அந்த ரக துப்பாக்கியை யூஸ் பண்ணியிருக்கான்.
இது நியூயார்க் மாகாண சட்டப்படி வந்து அந்த ரக துப்பாக்கி வந்து விற்கலாமா, ஆனால் அதுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இவனுக்கு சரி வராதுன்னு அந்த ரக துப்பாக்கியை வாங்கி இவன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கியில் வந்து அவன் பெயிண்ட் பண்ணி அதில் என் வேர்டு போட்டிருக்கான், 14, அதாவது வெள்ளை மேலாதிக்கவாத சிந்தனத்தை குறிக்கிற அந்த நம்பர் அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த 14 போட்டிருக்கான். இவ்வளோ அந்த ஒரு சின்ன என்ன அந்த சிறுவன் மைண்டில் இவ்வளோ கரப்ஷன் இருந்திருக்கு, இவ்வளோ ஒரு குடிஞ்சியில் போடணும்னு பிளான் பண்ணி ஜனவரிலேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. 5 மாதமாக பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான். பிரேம், அவங்க பேரண்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்குமா இவ்வளோ நாள் பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னும் போது? இல்லை, ஒரு கொடுமையான விஷயம் என்னமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. என்னென்னா வந்து ஸ்கூல்ஸ் அந்த கிராஜுவேஷன் செரிமனியில் வந்து நான் வந்து துப்பாக்கி எடுத்து சுட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான், அவன் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இது வந்தவொடனே அவங்க பேரண்ட்ஸாவது அந்த பையன் மேலே அலர்ட் ஆகி இவன்ட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து வேடிக்கையாக சொன்னானா என்னன்னு அப்பயே ட்ரை பண்ணிக்கணும். இல்லைன்னா அதன் பிறகு அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் அந்த துப்பாக்கி அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த கடை ஓனர் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இவனுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணும்போது இவனுக்கு க்ரீன் காமிச்சது, அதனால தான் வந்து இவனுக்கிட்ட வந்து அந்த துப்பாக்கி நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ அட்லீஸ்ட் வந்து இது வந்து இது பிரச்சனை ஆகும்போது அவன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சரியாக பண்ணாங்களா, இந்த துப்பாக்கி எப்படி இவனுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா இது ஆக்சுவலாக. ஸோ இந்த பேரண்ட்ஸ்லேருந்து சரி எல்லாருமே இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இவன் வந்து இந்த சிந்தனை வந்து ஒரு நாள் தோன்றி நேராக எடுத்துகிட்டு போய் அவன் துப்பாக்கி எடுத்து போய் சுற்றுவாள்ல, இவன் மிகவும் பிளான் பண்ணி, அதாவது என்ன அந்த கூகுள் டாக்ஸ்லேயே வந்து 180 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கான். இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் பிளான் பண்ணாங்கிறதே போட்டிருக்கான் ஆர்த்தி. அதாவது நிறையா வந்து மேற்கோள் காட்டுறான், நியூஸ் தான் நடந்துருமா, 51 முஸ்லீம்களை வந்து ஒருத்தவன் கொண்டாந்துருமா, அதை வந்து இவன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவன் வழியிலே பண்ணியிருக்கான் ஆர்த்தி. அவன் எப்படி வந்து அந்த மிலிட்ரி உடையெல்லாம் போட்டிருந்தான் அதே மாதிரி பண்ணி, இப்போ வந்து அவன் நிகழ்த்தி என்ன பண்ணனா கேமரா அவன் மண்டையில் வச்சுக்கிட்டான், வச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் காமிச்சான் ட்விச்சிங்கிற லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பில், அது வந்து ப்ரைமோடதுன்னு நினைக்கிறேன், அமேசானோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பண்ணான். அதே மாதிரி இவனும் கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கான் தலையில், மவுண்ட் பண்ணிவிட்டு அது இவன் செய்கிற அந்த கொடுஞ்செல்லாம் அவன் படம் பிடிச்சி லைவ் ஸ்ட்ரீமிங்காக போட்டிருக்கான் அதே ட்விச்சிங்கிற ஆப்பில். அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கே வந்து மீன்ஸ் அதை அந்த வீடியோவே வந்து அவங்க நீக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே பல மில்லியன் பேர் இதை பார்த்துட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு கொடுஞ்செயல் நிகழ்த்தினா, அதாவது வந்து இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்த உடம்புலலாம் வந்து இந்த ஒரு மேலாதிக்கவாத சிந்த ஐடியாலஜி அவன் உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் நிறைய வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிறுவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இந்த அளவுக்கு போயிருக்குன்னா அதுக்கு பின்னெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த வந்து நெய்பர்ஸு இல்லைனா எது வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு ஹெவியாக, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இது உலகம் முழுவதும் நடக்குது. இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி தான் கேஸ்டும் மதமுமா பிரிஞ்சிருக்கும், ஸ்ரீலங்காலாம் பார்த்தோம் இனமாக பிரிஞ்சு எவ்வளோ பெரிய ஈழத்தில் என்ன படுகொலை நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆஸ்திரேலியாலாம் பார்த்தா இந்தியர்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைவேறி தாக்குதல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். சிங்கப்பூரில் சைனீஸ்க்கு தமிழர்கள் இந்த மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் நடந்துட்டுருக்கு, இங்கிலாந்து தான் நடந்துட்டுருக்கு, அமெரிக்காலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ ஓகே, நடக்காத இடம் கிடையாது. ஒரே விஷயம் என்னென்னா எல்லோரும் சமங்கிற நிலைமை எல்லாருமே புரிஞ்சிக்கணும் ஆர்த்தி. சும்மா யூனிவர்ஸ் பார்வையில் பார்த்தா உலகமே இத்தினோண்டு தான், அது கூட தெரியாது இல்லை, ஒரு புள்ளியாக தான் தெரியும், அந்த புள்ளியில் நம்மளாம் எவ்வளோன்னே தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது லைஃப் ரொம்ப ஜாலியாக எல்லாமே சமங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்து சாட்டர்டேலேருந்து உருவானது, சனிக்கிழமையிலேருந்து உருவானது. இப்போ தான் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாக நடந்தது, எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு 2015 இந்த மாதிரி ஒரு மாஸ் ஷூட்டிங்ஸ், அதாவது வந்து நிறைவேறி சம்பந்தமாக மாஸ் ஷூட்டிங்ஸ் நடந்தது, நிறைவேறி சம்பந்தமாக நான் சொல்கிறேன், சவுத் கரோலினா சார்லஸ்டனில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வாஷிங்டன் டிசியில் கூட ஒரு இடத்துல நடந்தது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாஸ் ஷூட்டிங் நடக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ இதை பற்றி நிறையா பேசலாம், இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க என்ன நினச்சின்னு, இதை பற்றிலாம் நம்ம வீடியோ கேட்குறாங்க பக்கத்தில் உட்காந்து பேசும்போது எனக்கு பயமாதியாக இருக்குது. இன்னும் நிறையா கேட்டிருந்தாங்க நிறைய நிறைவேறி அதிகமாக உள்ள மாகாணம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ அது ஒரு அவேர்னஸ்க்கு தான் இந்த வீடியோ போடுறோம், என்ன நினச்சின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து சேஃபாக இருக்கணும், 100% எந்த ஒரு ஏரியாவும் உலகத்தில் வந்து சேஃபான ஏரியா கிடையாது. ஸோ நம்மளே நம்மளே சேஃபாக வச்சுக்கணும், அதுதான் வந்து இந்த வீடியோட அடிநாதம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐகன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.